மதுரையிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் போகிற வழியில் அமைந்திருக்கு நாகமலை புதுக்கோட்டை என்ற ஊர். இந்த ஊரிலிருந்து தெற்கு பகுதியில் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது தான் இந்த சமணர் மலை. சமணர் மலை கிழக்கிலிருந்து மேற்காக 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு நீண்டு காணப்படுது. இந்த மலையின் கிழக்கு பகுதியில் கீழ குயில்குடின்னு ஊர் இருக்கு. மலையின் மேற்கு பகுதியில் மேலே குயில்குடின்னு ஊர் இருக்கு. சமணர் மலையின் கரையில் இந்த அய்யனார் கோயிலை பார்க்கிறோம். இந்த மலைக்கும் அய்யனார் கோயிலுக்கும் உள்ள தொடர்பு, தாயின் மடியில் உட்கார்ந்திருக்கும் குழந்தையை உருவகப்படுத்துவது போல இருக்கு. தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பாலான அய்யனார் கோயில்கள் ஏரி, குளம், ஆற்றங்கரை முதலான நீர்நிலைகளை ஒட்டியே அமைஞ்சிருக்கு. இங்கே காணப்படுகிற அய்யனார் கோயிலும் தாமரை பொய்கையின் அருகே அமைஞ்சிருக்கு. இங்கு காணப்படுகிற தாமரை மலரில் வீற்று இருக்கிற பெண் உருவமும் இந்த உருவத்திற்கு இரண்டு புறமும் உள்ள நீரூற்றும் யானைகளுடைய உருவமும் ஆசீவக மதத்துடைய குறியீடாக இருந்துச்சு. பிற்காலத்தில் இந்த குறியீடுகள் தாமரை மலரில் வீற்று இருக்கிற திருமகளா வைணவ சமயத்தில் கலந்துருச்சு. அதனால் ஆசீவகத்தின் கோட்பாடுகள் பிற்கால வைணவத்தில் கலந்துருச்சுன்ற திரு க. நெடுஞ்செழியனின் ஆய்வை ஏற்றுக்கொள்ளலாம். மதுரை காஞ்சி என்பது தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியனை பாட்டுடை தலைவனாக கொண்டு மாங்குடி மருதனாரால் கிமு 450 வாக்கில் பாடப்பட்ட ஒரு படைப்பு. மதுரை காஞ்சியில் ஆசீவக சமயத்தை பற்றி தெளிவாக விவரிச்சிருக்காங்க. ஆடல் பாடல்களோட பூவும் புகையும் ஏந்திட்டு ஆண்களும் பெண்களும் கூட்டம் கூட்டமாய் போய் வழிபாடு செய்யும் பள்ளியாக ஆசீவக பள்ளி குறிக்கப்பட்டிருக்கு. மேலும் இச்சமயத்தை ஆசீவகம் என அசோகனின் பார்வரா குகை கல்வெட்டே முதன்முதலா பெயரிட்டு சொல்லுது. தமிழில் சிலப்பதிகாரம் இவர்களை அன்னலம் பெருந்தவத்து ஆசீவர்கள் என பாராட்டுது. வட இந்தியாவில் பண்டைய மகத நாட்டை சேர்ந்தவர் மர்க்கலி கோசாலர். இவர் சமண மதத்தின் 24வது தீர்த்தங்கரான மகாவீரர்கிட்ட போய் சில காலத்துக்கு சீடராக இருந்தார். இதன் பின்னால் மகாவீரர்கிட்ட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு மர்க்கலி கோசாலர் பிரிஞ்சு போகிறார். இதன் பின்னால் இவர் தோற்றுவித்த மதம்தான் ஆசீவகம். ஆசீவகம் தற்செயலியம், அணுவியம், ஊழியல் போன்ற 3 கோட்பாடுகளை தன்னுள்ள அடக்கியது. ஆசீவகம் உருவாக காரணமான மர்க்கலி கோசாலருடைய ஊழியல் கோட்பாடு ஆசீவகத்தின் 2வது தலைவரான பூரண காசியபரின் தற்செயலியம் இவர்களுக்கு பின்னால ஆசீவகத்தின் 3வது தலைவரான பகுத காச்சாயனாவினுடைய
இயல்பு கோட்பாடு போன்றவைகளே ஆசீவகத்தின் கோட்பாடுகளா சொல்லப்படுது. ஆசீவக மதம் பிற்காலத்தில் தமிழகத்திலும் பரவியிருக்கு என்பது வரலாறு. தமிழகத்தில் ஆசீவக துறவிகள் மலைக்குகைகளில் படுக்கைகளை வெட்டி அமைச்சு தங்கியிருந்த அடையாளங்க இருக்கு. ஆனால் இக்குகைகளும் படுக்கைகளும் சமண முனிவர்களை சேர்ந்ததுன்னு பல ஆய்வாளர்கள் குழப்பத்தை ஏற்படுத்தினாங்க. இந்த குழப்பத்துக்கு காரணம், ஆசீவக துறவிகளும் சமண முனிவர்களும் ஆடை இல்லாமல் இருக்கிறது அழுக்குடம்போடு இருக்கிறதுன்னு வெளிப்பார்வைக்கு பொதுவாக தோன்றுற கொள்கைகளே. இருவருக்குமான வெளிப்பார்வைக்கு பொதுவாக தோன்றுற ஒற்றுமைகள்னால பிற்காலத்து நூல்களாகிய சிவஞான சித்தியார், தக்கையாக பரணி, திவாகரம், பிங்கல நிகண்டு முதலானவை ஆசீவக மதத்தை சமண மதம்னே சொல்லுச்சு. இதனால் மேலும் குழப்பமே நிலவுச்சு. மணிமேகலை மற்றும் நீலகேசி நூல்களில் ஆசீவக மதம் வேறு சமணம் வேறுன்னு தெள்ள தெளிவாக கூறின குறிப்புகளே இந்த குழப்பத்துக்கு இறுதி தீர்வை கொடுக்க காரணமாக இருந்துச்சு. மணிமேகலை நீலகேசி நூல்கள் மூலமாக சமண மதத்துக்கும் ஆசீவக மதத்துக்கும் இடையே நிலவின பகைமை உணர்வு மோதல் போக்கு வெளிச்சத்துக்கு வந்துச்சு. இத்தகைய மோதல் காரணமாக ஆசீவக துறவிகள் தங்கிய மலைக்குகையோட பாளிகளை பின்னர் சமண முனிவர்கள் ஆக்கிரமித்தனர் என்றும், இதனால் இந்த இரு மதங்களுக்கு இடையே வாதங்களும் சண்டைகளும் தொடர்ந்ததுன்னு அறியப்படுது. இந்த காரணங்களினாலேயே ஆசீவக மதம் விரைவிலேயே அழிந்து போச்சுன்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இங்கே ஐயனார் கோவிலோட கருவறையில் பூரணம், பொற்கலை ஆகிய இரண்டு மனைவிகளோட பூரணர் பீடத்தில் வீற்றிருக்கிறார். இவர் பக்குடுக்கை நன்கன்னியார்னு அழைக்கப்பட்டார். சில ஐயனார் கோயிலில் பூரணர் இரு மனைவியரோடு நின்ற நிலையிலே காணப்படுகிற சிலைகளும் அமைந்திருக்கு. இவருக்கு சில இடங்களில் ஏழு முனிவர்களோடு கோயில்களும் இருக்கு. பூரணர் கோயில் பற்றிய குறிப்புகளும் மதுரை காஞ்சியிலும் ஔபபாதிகம் போன்ற நூல்களையும் குறிக்கப்பட்டிருக்குன்னு திரு க. நெடுஞ்செழியன் தன்னோட ஆய்வில் சொல்கிறாரு. இது தவிர தமிழ்நாட்டில் உள்ள ஐயனார் கோயில்கள் பல சாத்தானாகிய மர்க்கலி கோசாலருக்கும் நந்தவாச்சா என்ற கணிநந்தாசிரிய இயக்கனுக்கும் உரியவைன்னு திரு க. நெடுஞ்செழியனின் ஆய்வு சொல்லுது. திரு க. நெடுஞ்செழியனோட ஆய்வுகளை சில ஆய்வாளர்கள் மறுக்கிறாங்க. சாத்தன் அல்லது சாத்தனார் என்னும் பெயர் சாஸ்தா என்னும் வடமொழி பெயரின் தெரிவு.
சாஸ்தா என்பது புத்தருடைய பெயர்களுள் ஒன்று. சாத்தன் என்னும் புத்தருடைய கோயில்களை ஐயனார் கோயில்கள் என்றும் சாதகவாகனன் கோயில்கள் என்றும் சொல்லி பிற்காலத்து இந்துக்கள் அவற்றை கிராம தேவதையின் கோயில்களாக்கி பெருமை குன்றச் செய்துவிட்டனர் என்பது இவர்களது வாதம். ஆனால் இந்த ஆய்வாளர்களே ஆசீவக மதத்தை பற்றி கூறும்போது ஆசீவக மதத்தோட தோற்றுனரான பண்டைய மகத நாட்டைச் சேர்ந்த மர்க்கலி கோசாலருக்கு பூரணர் என்னும் பெயரும் உண்டுன்னு சொல்லுற ஆய்வுகள் குழப்பத்தை ஏற்படுத்துது. சில ஆய்வாளர்கள் சாத்தன் என்ற ஐயனார் வழிபாடு சமண மதம் தந்ததுன்னு தங்களோட ஆய்வுல சொல்றாங்க. ஏனைய சிறு தெய்வங்களோட கலந்து அமர்ந்திருந்தாலும் இரத்தப்பழி பெறாத தெய்வமா ஐயனார் தனித்து விளங்குறாரு. ஆகையால இவர் சமண மதத்திற்கு உரியவர்னு ஆய்வினை தர்றாங்க. ஆசீவகத்தின் நிற கொள்கையின் அடிப்படையில் வெண்பிறப்பு ஆசீவக துறவிகளுக்கே உரியது. எனவே பிங்கல நிகண்டு குறிப்பிடும் வெள்ளையானை வாகனன் அறப்பெயர் சாத்தானாகிய மர்க்கலி கோசாலரையே அடையாளப்படுத்தது. இத்தகைய வெள்ளையானை வாகனன் சிலைகள் சில பழமையான ஐயனார் கோவிலையும் காணப்படுது என்று கா நெடுஞ்செழியனோட ஆய்வு கருத்து. மேலும் சங்ககாலத்தில் தமிழகத்தை ஆண்ட மூவேந்தர்கள் வெளியிட்ட நாணயங்களில் ஆசீவகத்தின் சின்னமான யானை முக்கிய இடத்தை பிடிச்சிருக்குன்னு கா நெடுஞ்செழியனோட ஆய்வு விளக்குது. ஆகவே திரு கா நெடுஞ்செழியனோட ஆய்வுகள் இந்த வகையில் மட்டுமே ஏற்றுக்க இயலும். ஆனால் மர்க்கலி கோசாலர் மற்றும் பூரண காசியப்பர் பகுத காச்சாயனா நந்தவாச்சா போன்றவங்க பண்டைய தமிழகத்தை சேர்ந்தவங்க என்றும் இவர்கள் சங்ககாலத்து புலவர்கள் என்றும் கா நெடுஞ்செழியனின் ஆய்வுகளில் கூறுவது தவறுன்னு தெரிய வருது. ஆகவே இவரது ஆய்வுகளில் ஏற்றுக்கொள்ள இயலாது. இங்கே மேலவாத்தியத்தை முழங்கும் கலைஞனும் நாதஸ்வரம் வாசிக்கும் கலைஞனும் இவர்களது வாத்தியத்திற்கு ஆடல் புரியும் பெண் கலைஞியும் சேர்ந்த குழுவினர் சிற்பங்களா செதுக்கப்பட்டுள்ளதை பார்க்கிறோம். இவையாவும் ஆசீவக மதத்தின் வழிபாட்டு அடையாளங்கள். மர்க்கலி கோசாலர் வெளியிட்ட இறுதி ஏட்டில் ஆடல் பாடல்கள் முதலிடத்தை பிடிச்சிருக்கு. எனவே மத்தளம் ஆசீவகம் போற்றிய இசைக்கலையின் குறியீடா சங்ககால மன்னர்கள் வெளியிட்ட நாணயங்கள்லையும் இடம்பெற்றிருக்கு என்பது கா நெடுஞ்செழியனோட ஆய்வு. இந்த ஆய்வில் உண்மையின் வெளிச்சம் தென்படுது. ஐயனாரின் குதிரை வாகன சிற்பத்தின் கீழே இருபுறமும் காவி உடை சாமியார்கள் நிற்க நடுவில் பெண் சிற்பம் உள்ளதை பார்க்கிறோம். இச்சிற்பம் ஆசீவக மதத்தின் தந்திர வழிபாட்டை வெளிப்படுத்துது. இங்கே கம்பு ஊன்றிய கருமை நிற துறவி தலையில கூடையை சுமக்கும் கிழவி அதோட குரங்கு சிற்பத்தையும் பார்க்கிறோம். ஆசீவக மதம் தோன்றிய போது பொருள் முதல்வாத கொள்கைகளை கொண்டிருந்துச்சு. ஆனால் பிற்காலத்தில் ஆன்மீகத்தின் தாக்குதலில் ஆசீவகமும்
தன் உண்மையான பொருள் முதல்வாத தன்மையை இழந்துருச்சு. அடுத்தடுத்து தமிழகத்தில் நுழைஞ்ச பல்வேறு சமயங்களின் போட்டிகளும் படிப்படியாக மேலாண்மை பெற்ற வைதீக செல்வாக்கும் பிற மொழி சமயம் சார்ந்த அயலவர் ஆட்சிகளும் தமிழர் போற்றிய அறிவியலை, தருக்கவியலை, மருத்துவத்தை, வானியலை, இசை மரபை புறக்கணித்தன. இதனால் இவை காலப்போக்கில் புதையுண்டு போச்சு. இந்த சமணர் மலையின் இப்பகுதியிலிருந்துதான் செட்டிப்புடவு இடத்துக்கு போக பாதை படிக்கட்டுகள் தொடங்குது. இந்த படிக்கட்டுக செட்டிப்புடவுக்கு நம்மை அழைச்சிட்டு போகுது. வடக்கில் பஞ்சம் ஏற்பட்டதுனால மௌரிய பேரரசன் சந்திரகுப்த மௌரியனோட குருவான பத்திரபாகு முனிவர் 12,000 சமண முனிவர்களை அழைத்து கொண்டு தெற்கில சிரவண பெலகோலா என்ற இடத்துக்கு வந்து தங்குறார். இக்குழுவோடு பேரரசன் சந்திரகுப்த மௌரியனும் வந்து அங்கு தங்குறார். சிரவண பெலகோலா என்ற அந்த இடம் தற்பொழுது கர்நாடகா மாநிலத்தில் இருக்கு. பின்னர் பத்திரபாகு முனிவர் தனது சீடரான விசாக முனிவரை அனுப்பி தமிழகத்தில் மதத்தை பரவ செய்தாருன்னு கல்வெட்டுக மூலமாக அறியப்படும் வரலாறு. ஆனால் மகாபாரதத்தின் நாயகன் கண்ணபிரானின் காலத்திலேயே சமண மதம் தமிழகத்தில் வந்ததை தமிழ் இலக்கிய நூல்கள் சான்றளிக்குது. சமண மதத்து மகாபாரத நூல்களின்படி சமண மதத்தின் 22வது தீர்த்தங்கராகிய நேமிநாதர் கண்ணபிரானோட நெருங்கிய உறவினர்னு அறியப்படுது. மேற்கொண்டு இந்நூல் கண்ணபிரானும் அவரை சேர்ந்தவங்களும் சமண சமயத்தவங்கள்னு கூறுது. கண்ணபிரானிடத்தில் அகத்தியர் சென்று அவர் இனத்தவராகிய 11 வேளீரையும் அருவாளரையும் தமிழ்நாட்டிற்கு அழைச்சிட்டு வந்து குடியேற்றினார்னு தொல்காப்பிய உரையில் நச்சினாக்கினியர் கூறுகிறார். அகத்தியருடன் வந்த அருவாளர் தொண்டை நாட்டில் குடியேறினாங்க. அவங்க குடியேறிய பிறகு தொண்டை நாட்டிற்கு அருவாநாடுன்னு பெயர் உண்டாயிருச்சு. இதனை மெய்ப்பிக்குமாறு நெல்லூர் மாவட்டம் கண்டகூர் தாலுகாவைச் சேர்ந்த மாலகொண்டா என்னும் மலை மேலே உள்ள ஒரு குகையில் கிமு 8வது நூற்றாண்டில் பிராகிருத மொழியின் பிராமி எழுத்தினால் எழுதப்பட்ட கல்வெட்டு ஒன்று காணப்படுது. இக்கல்வெட்டு அருவாகில குலத்தினர் சமண துறவிகளுக்காக இந்த குகையையும் படுக்கைகளையும் வெட்டி கொடுத்ததை தெரிவிக்குது. இதன் மூலமா தமிழ் நூல்களில் அருவாளர் என்று கூறப்படுபவர்தான் பிராகிருத மொழியின் கல்வெட்டு கூறும் அருவாகிலகுலம் என்று மெய்ப்பிக்கப்படுது. மேலும் இக்கல்வெட்டு சாசனம் காணப்படுகிற இடம் பண்டை காலத்தில் தமிழ்நாட்டின் வட எல்லையா இருந்ததும் ஒப்பு நோக்கத்தக்கது. ஆகையினால கண்ணபிரான் காலத்திலேயே சமண மதம் தமிழ்நாட்டிற்கு வந்துருச்சுன்னு அறியலாம். ¶¶
இந்த பகுதிதான் செட்டி புடவு. புடவு என்றால் குகையே குறிக்குது. முக்கியமான இடம் செட்டிப்புடவு. சமணமலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய தாமரை குளத்திலிருந்து தெற்கு பக்கம் அரை கிலோமீட்டர் தொலைவில் காணப்படுகின்ற ஒரு இயற்கையான ஒரு குகை. அந்த குகையே செட்டிப்புடவு என்று அழைக்கப்படுகிறது. அந்த செட்டிப்புடவு குகையின் பாறை முகப்பில் சற்றேறக்குறைய 6 அடி உயரமுள்ள மகாவீரருடைய புடைப்புச் சிற்பம் மிக கம்பீரமாக காட்சியளிக்கிறது. அந்த சிற்பத்தை நாம் நுட்பமாக பார்த்தால் ஒரு கடினமான கல்லிலும் கூட ஒரு உணர்ச்சியை கொண்டு வர முடியும் என்பதை அக்கால சிற்பிகள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை நம்மால் அறிய முடியும். ஒரு சிரித்த முகத்தோடு அர்த்த பரியங்காசன நிலை என்று சொல்லக்கூடிய யோக நிலையிலேயே மகாவீரர் அமர்ந்திருக்கிறார். அவர் தலைக்கு மேலே 3 குடைகள் காணப்படுகின்றன. 2 புறமும் சாம்பரதாரிகள் என்று சொல்லக்கூடிய வெண்சாம்பரம் வீசக்கூடிய அவருடைய பணியாளர்கள் காணப்படுகின்றனர். அந்த சிற்பத்திற்கு கீழேயும் 9-10 நூற்றாண்டை சார்ந்த வட்டெழுத்து கல்வெட்டு காணப்படுகிறது. அந்த வட்டெழுத்து கல்வெட்டில் மதுரையிலிருந்து காரியாபட்டி செல்லும் வழியில் அமைந்துள்ள குரண்டி என்ற பகுதியில் ஒரு சிறப்பான சமண பள்ளி செயல்பட்டு வந்தது. அந்த பள்ளியை சார்ந்த 2 ஆசிரியர்களுடைய மாணாக்கர்கள் இந்த பெரிய மகாவீரனுடைய திருமேனியை, அதாவது அந்த புடைப்பு சிற்பத்தை செய்திருக்கிறார்கள் என்ற செய்தி நமக்கு கிடைக்கிறது. மேலும் இந்த பாறை முகப்பில் உள்ள மகாவீரனுடைய சிற்பத்திற்கு அருகாமையிலேயே ஒரு புடைவு போன்ற இயற்கையான குகை காணப்படுகின்றன. இந்த குகைக்குள்ளேயே 3 சிறிய புடைப்பு சிற்பங்கள் காணப்படுகின்றன. மையத்தில் 3 புடைப்புச் சிற்பங்கள் காணப்படுகின்றன. அந்த 3 புடைப்புச் சிற்பங்களும் தீர்த்தங்கர்களுடைய சிற்பங்கள். அவற்றுக்கு கீழேயும் அதை செய்வித்தவர்களுடைய பெயர்கள் மற்றும் ஊர் காணப்படுகிறது. அந்த புடவின் உள்ளே காணப்படுகின்ற 3 தீர்த்தங்கர சிற்பங்களுடைய இருபுறமும் 2 இயக்கியர்களுடைய சிற்பம் காணப்படுகின்றன. சமண சமயத்தில் இயக்கியர்கள் என்பவர்கள் தீர்த்தங்கர்களுக்கு துணை கடவுள்களை போன்றவர்கள். அந்த 2 இயக்கியர்களில் ஒருவர் கொற்றாரியா என்று அழைக்கப்படுகின்ற இயக்கியருடைய உருவம், அது சிங்க வாகனத்தின் மீது அமர்ந்தவாறு காட்டப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்ததாக காணப்படுகின்ற இயக்கியருடைய சிற்பம் அம்பிகா இயக்கி அல்லது யக்ஷியனுடைய சிற்பமாகும். மிக கலை உணர்வுடன் இந்த சிற்பங்கள் அனைத்தும் பாறையினுடைய முகப்பிலேயும் அந்த புடவினுடைய உள்புறமும் வெட்டப்பட்டுள்ளன. இங்கே இடது பக்கத்தில் உள்ள முதல் சிற்பத்தில் சமணத்தின் இயக்கியான கொற்றாரியா என்ற பெண் சிங்கத்தின் மேலே அமர்ந்துக்கிட்டு வில் அம்பை கையில் பிடிச்சுக்கிட்டு யானையின் மேலே அமர்ந்து வாள் வீசுகிற வீரனை எதிர்த்து போரிடுவது போல உள்ள சிற்பத்தை பார்க்கிறோம். யானை ஆசீவக மதத்தோட குறியீடாக அறியப்படுது. ஆகையால் ஆசீவகத்தின் கடும் எதிர்ப்பாளர்களான சமணர்கள் தம்மை யானையை வீழ்த்தும் சிம்மம் என கூறிக்கொள்வதை வழக்கமாக கொண்டிருந்தனர். இதனை நேமிச்சந்திர விமலயோகி மதம் பிடித்த யானைக்கு சிம்மம் போன்றவர். அவர்
தம் மாணவர்களோ அருக நெறியனும் ஒளி விளக்கை ஏற்றுபவர்களாவர் எனவும் சமண சமய வரலாறுகள் உணர்த்துகின்றன. எனவே இந்த சிற்பங்களின் மூலமா சமணத்திற்கும் ஆசீவக மதத்திற்கும் இடையே இருந்த மோதல் போக்கை அறிய முடியுது. ஒவ்வொரு சமயத்தாரும் தத்தம் சமய பெரியாரை பற்றி பலவித செய்திகளை கற்பித்து விடுறாங்க. சமண மதத்தோட 22 தீர்த்தங்கரர்களும் இயற்கைக்கு மாறுபட்ட அதிக உயரத்தோடு இருந்தனர் என்றும் அதற்கேற்ப உடல் பருமனுடன் இருந்தனர் என்றும் கூறப்படுது. மேலும் இப்பெரியார் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்தவங்கன்னு சமண நூல்களில் சொல்லப்படுது. இயற்கைக்கு மாறுபட்ட இக்கற்பனைகளை சமயப்பற்றுன்னு ஒதுக்கிவிட்டு பார்த்தால் சமண சமயத்தின் தீர்த்தங்கரர் அனைவரும் உண்மையில் உயிர் வாழ்ந்திருந்த பெரியார்னு புலப்படும். சிந்து சமவெளி நகரங்களான மொஹஞ்சதாரோ, ஹரப்பா ஆகிய இடங்களில் அகலாய்வு செய்தபோது சமணர்களின் பிறப்பு சுழற்சியை வலியுறுத்துகிற ஸ்வஸ்திக் குறிகள் பொறிக்கப்பட்ட முத்திரைகள் கிடைச்சது. மேலும் நிர்வாண நிலையை கொண்ட உருவங்கள் பலவும் கிடைத்தன. அவை விருஷபதேவருடைய சிலையாகவோ அல்லது வேறு ஜைன தீர்த்தங்கரருடைய சிலையாகவோ இருக்க வேண்டும்னு பல அறிஞர்கள் முடிவு செய்தனர். ரிக்வேதத்தில் பகவான் விருஷபதேவரையும் அவர் கூறிய ஜைனத்தையும் பற்றி விரிவாக கூறப்பட்டிருக்கு. இந்தியாவின் முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ராதாகிருஷ்ணன் தான் எழுதிய இந்திய தத்துவங்கள் என்னும் நூலில் சமணத்தின் முதல் தீர்த்தங்கரரான ரிஷபதேவர் மற்றும் இவருக்கு பின்னர் வந்த தீர்த்தங்கரரான அஜிதநாதர் மற்றும் அரிஷ்டநேமி ஆகிய தீர்த்தங்கரர்களோட பெயர்கள் யஜுர்வேதத்தில் காணப்படுதுன்னு குறிப்பிட்டு உள்ளார். இதிலிருந்து ஜைனம் வேத காலத்திற்கும் முற்பட்ட சிந்து சமவெளி நாகரிக காலத்தை சேர்ந்ததுன்னு சொல்லாமலே விளங்கும். இப்பகுதிதான் பேச்சு பள்ளம். அடுத்து இரண்டாவது மிக முக்கியமான சமண சின்னம் எதுவென்றால் பேச்சு பள்ளத்தில் அமைந்துள்ள சமண தீர்த்தங்கர்களுடைய புடைப்புச் சிற்பமும் அச்சிற்பத்திற்கு கீழே வெட்டப்பட்டுள்ள வட்டெழுத்து கல்வெட்டுகளும் ஆகும். சமணமலையினுடைய கிழக்கு பாறைச்சரிவில் காணப்படுகின்ற தாமரை குளத்தில் இருந்து தாமரை குளத்திற்கு அருகில் வெட்டப்பட்டுள்ள படிக்கட்டுகளின் வழியாக சென்றால் நாம் பேச்சு பள்ளத்தை அடையலாம். அங்கு ஒரு இயற்கையான சுனை ஒன்று காணப்படும். அந்த சுனையின் நேர் எதிரே காணப்படுகின்ற பாறை முகப்பில் 8 தீர்த்தங்கர்களுடைய சமண சிற்பங்கள் வெட்டப்பட்டுள்ளன. அவற்றில் 4 சிற்பங்கள் பார்ஸ்வநாதருடையது, மற்ற 3 சிற்பங்கள் பிற தீர்த்தங்களுடைய சிற்பங்கள். அதற்கு அடுத்ததாக 8வது சிற்பமாக நாம் பாகுபலி என்ற அந்த சமண சமயத்தை தழுவிய அரசனை அவனுடைய சகோதரிகள் பிராமி மற்றும் சுந்தரியுடன் காணலாம். இந்த சிற்பத்திற்கு இது புடைப்புச் சிற்பமாக வெட்டப்பட்டுள்ளது. பாறையில் வெட்டப்பட்டுள்ள இந்த புடைப்புச் சிற்பத்திற்கு கீழே இந்த சிற்பத்தை யார் செய்வித்தார்கள், அவர்களுடைய ஊர் எது என்ற
செய்திகள்லாம் காணப்படுகின்றன. மிக குறிப்பாக தமிழகத்தில் 9-10 நூற்றாண்டில் தமிழகத்தில் உள்ள பல்வேறு சமண சமய இடங்களுக்கும் தலங்களுக்கும் சென்று சமண சமயம் மறுமலர்ச்சி அடைய காரணமாக இருந்த அஜந்தி என்ற சமண ஆச்சாரியாருடைய ஒரு தலைவருடைய தாயார் உணவதியார் செய்வித்ததாக ஒரு சிற்பத்தை செய்வித்ததாக குறிப்பு நமக்கு கிடைக்கிறது. இந்த பேச்சு பள்ளத்தில் காணப்படுகின்ற சமண சிற்பங்களுக்கு அருகாமையிலேயே அந்த பாறை முகப்பில் செவ்வக வடிவ துளைகள் காணப்படுகின்றன. மேலும் அந்த பேச்சு பள்ள சமண சிற்பங்களினுடைய பாறையினுடைய தளங்களிலும் செவ்வக வடிவ துளைகள் காணப்படுகின்றன. இவற்றை நாம் உற்று நோக்கும்போது இந்த தளங்களில் உள்ள செவ்வக வடிவ துளைகள் கம்பங்களை நடுவதற்காக தோண்டப்பட்ட அல்லது வெட்டப்பட்ட குழிகளாக தெரிகின்றன. அந்த பாறையின் முகப்பில் காணப்படுகின்ற அந்த துளைகள் மேற்கூரையை தாங்குவதற்காக நீட்டப்பட்டு விட்டிருந்த கம்பங்களை தாங்குவதற்கான உள்ள குழிகளாக தென்படுகின்றன. எனவே பேச்சு பள்ளத்தில் இந்த சமண சிற்பங்கள் இருந்த இடத்திற்கு எதிரே இந்த சமண சமயத்தினுடைய போதனைகளை கேட்க இல்லத்தார்களும் சமண முனிவர்களும் கூடினர் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. எனவே அது ஒரு பெரிய பள்ளியாக ஒரு சமண மத சமண சமய போதனைகளை இல்லத்தாரும் துறவிகளும் கேட்கக்கூடிய வகையில் ஒரு பள்ளியாக ஒரு கூடமாக செயல்பட்டிருக்கிறது என்பதை அறிய முடிகிறது. இங்கு மொத்தம் 8 சிற்பங்கள் காணப்படுது. இவற்றில பார்சவநாதர் சிற்பங்கள் 4, முக்குடை அண்ணலோட சிற்பங்கள் 3, பாகுபலி தன் சகோதரிகள் பிராமி சுந்தரியுடன் நிற்கும் சிற்பம் 1 செதுக்கப்பட்டிருக்கு. இங்குள்ள முதல் சிற்பம் பாகுபலிநாதர் தன் சகோதரிகள் பிராமி சுந்தரியுடன் நிற்கும் சிற்பம். பாகுபலிநாதர் சமண மதத்தின் முதல் தீர்த்தங்கரரான விருஷபதேவரோட மகனாவார். விருஷபதேவரது இல்லற வாழ்க்கையில் அவருக்கு 2 மனைவிகள். மனைவி யசஸ்வதியின் வாயிலாக பரதர் முதலான 99 புதல்வர்களையும் பிராமி என்ற புதல்வியையும் பெற்றெடுத்தார். 2வது மனைவி சுனந்தையின் மூலம் பாகுபலி என்ற ஒப்பற்ற அழகிய புதல்வனையும் சுந்தரி என்ற புதல்வியையும் பெற்றார். இதன் பின்னர் குடும்பத்தை துறந்து விருஷபதேவர் துறவு பூண்டார். பின்னர் தந்தையின் அரச பதவியில் அமர்வதற்கு பாகுபலிக்கும் அவரது அண்ணன் பரதனுக்கும் இடையே போர் மூண்டது. போரில் பாகுபலி வெற்றி கொண்டார். ஆனால் போரில் தோற்ற தனது அண்ணனின் வாடிய முகத்தை பார்த்து மனம் திருந்துறார். தனது அண்ணன் பரதனிடம் அரச பதவியை ஒப்படைச்சிட்டு உலக வாழ்க்கையை துறந்து துறவு நெறியை மேற்கொண்டு விடுவேற்றை அடைஞ்சாருன்னு சமண மதத்தோட வரலாறு தெரிவிக்குது. சமணர்கள் போற்றி வணங்குற பாகுபலி ஆசிவக எதிர்ப்பின் குறியீடாகவே உள்ளதை ஆய்வுகள் புலப்படுத்துது. பாகுபலி கிழட்டு யானையை வீழ்த்தும் சிங்க குட்டியாக உருவகிக்கப்படுவது அக்கருத்தை உறுதிப்படுத்துது. சமணமும் ஆசிவகமும் மோதிக்கொண்ட அதே நேரத்தில் ஆசிவகமும் புத்தமும் ஒன்றையொன்று சார்ந்து நின்றுள்ளத சமணர்களோட இலக்கியங்களே குறிப்பிட்டிருக்கு. பேச்சு பள்ளத்திற்கு சற்று மேலாக ஏறத்தாழ 20 அடி மேல் பக்கமாக
காணப்படுகின்ற பெருந்தேவி பள்ளி என்று சொல்லக்கூடிய சமண கோவிலாக இருந்த ஒரு பள்ளி. இவ்விடத்தில் உள்ள கல்வெட்டு இங்கு செயல்பட்ட பள்ளியை மாதேவி பெரும்பள்ளின்னு அடையாளம் காட்டுது. பிற்காலத்தில் இக்கோயில் இடிஞ்சி விட்டமையால் இங்கிருந்த தீர்த்தங்கரர் சிலையே மலைக்கு கீழே தாமரை குளத்தின் கரையில் அமைந்துள்ள ஐயனார் கோயிலில் வைத்து மக்கள் வழிபடுறாங்க. இந்த சிற்பம் காசிமாயன்னு அழைக்கப்படுது. தியான நிலையில் அமர்ந்திருக்கும் சமணர்களோட தீர்த்தங்கர் சிற்பமாக இந்த சிற்பம் தோற்றத்தில் இருக்கு. இந்த சிற்பம் பற்றி உண்மை கருத்தை இந்த கோயில் பூசாரி மூலமாக தெரிஞ்சுக்கலாம். மலைமேல் இருந்த கோவிலிருந்து ஒரு சுவர் இடிந்து விழுந்து காசிமாயன் சிற்பம் கீழே கொண்டு வந்து இப்போ பூஜை நடந்துகிட்டு இருக்கு. பத்தாம் நூற்றாண்டில் முதலாம் பாண்டிய பேரரசை சார்ந்த பராந்தக வீரநாராயணன் தன்னுடைய 29வது ஆட்சி ஆண்டு காலத்தில் ஏறத்தாழ 9வது நூற்றாண்டின் இறுதிப் பகுதியில் தன்னுடைய மனைவியின் பெயரால், அதாவது வானவன் மாதேவியின் பெயரால் மாதேவி பெரும்பள்ளி என்ற இந்த சமண பள்ளியை அல்லது கோவிலை நிர்மாணித்திருக்கின்றார். அந்த பள்ளியை நிர்மாணித்தது மட்டுமின்றி அந்த பள்ளியினுடைய பராமரிப்பிற்காக சமணமலையில் இருந்து சற்று ஏறக்குறைய 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இன்று கொங்கர் புளியங்குளம் என்று அழைக்கக்கூடிய அவ்வூரில் 2 வேலி நிலம் தானமாக வழங்கியுள்ளான் என்ற செய்தி நமக்கு அங்குள்ள கல்வெட்டின் மூலமாக கிடைக்கிறது. இந்த 10ஆம் நூற்றாண்டில் பராந்தக வீரநாராயணால் ஏற்படுத்தப்பட்ட அந்த பள்ளி 12-13 நூற்றாண்டு வரை சிறப்புடன் செயல்பட்டு வந்தது. பிறகு அந்த பள்ளி அழிந்து போய்விட்டது. இன்று அந்த சமண கோவில் அல்லது பள்ளியினுடைய குறிப்பாக அதனுடைய அடித்தளம் மட்டும் எச்சமாக அங்கு விடப்பட்டுள்ளது. அந்த அடித்தளத்தில் தான் இந்த கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. அந்த கல்வெட்டுகளில் சமணமலை திரு உருவகம் என்ற பெயரில் குறிப்பிடப்படுகிறது. திரு என்பது ஒரு சமய சிறப்பு கருதி வருகின்ற ஒரு முன் ஒட்டாகும். உருவகம் என்பது உருவத்தை குறிக்கும், அகம் என்பது இருப்பிடத்தை குறிக்கும். எனவே தென் மாவட்டங்களில் அதிகமான சமண சிற்பங்களை கொண்டுள்ளது சமணமலையாகும். எனவே அதிக சமண சிற்பங்களை கொண்டுள்ள இந்த மலை திரு உருவகம் என்று, திரு அதிகமான உருவங்களை கொண்ட மலை என்ற பெயரில் அது திரு உருவகம் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் அந்த பள்ளி நாம் முன்னரே சுட்டியது போல அரசியின் பெயரால் மாதேவி பெரும்பள்ளி என்று அழைக்கப்பட்டது. சமணமலைக்கும் குரண்டி பள்ளிக்கும் மிக நெருக்கமான தொடர்பு இருந்தது என்பதையும், அங்கிருந்து மாணாக்கர்கள் இங்கு வந்தனர் என்பதையும், இங்கிருந்து மாணாக்கர்கள் அங்கு சென்றனர் என்பதையும், சமணமலையில் உள்ள கல்வெட்டுகளும் பிற தமிழகத்தின் பிற இடங்களில் உள்ள சமண தலங்களில் உள்ள கல்வெட்டுகளின் மூலமாக நமக்கு தெரிய வருகின்றது. இதுதான் ஆடிருச்சான் பாறைன்னு இந்த பகுதி மக்களால் அழைக்கப்படுது. சமணமலையின் உச்சியில் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள சமணர்களுடைய கற்படுக்கை மற்றும் தமிழ் பிராமி கல்வெட்டு, தமிழி என்று சொல்லக்கூடிய தமிழ் பிராமி கல்வெட்டு, இந்த கற்படுக்கை மற்றும் தமிழ் பிராமி கல்வெட்டினுடைய காலம் கிமு 2ஆம் நூற்றாண்டு என கருதப்படுகிறது. 13 எழுத்துக்களில் 1 வரியில் எழுதப்பட்டுள்ள இந்த தொன்மையான கல்வெட்டு பெரு தேரூர் குளித்தை அயம் என்ற சொற்றொடரை நமக்கு அளிக்கிறது. அயம் என்பது கற்படுக்கையை குறிக்கும், குளித்தை என்பது குளித்த
குழி என்பது தோண்டுதல் அல்லது குடைவித்தல். பெரு தேரூர் என்பது ஒரு ஊரை குறிக்கும். இதன் மூலமாக பெரு தேரூர் என்ற ஊரினை சார்ந்தவர்கள் அல்லது அந்த ஊர் மக்கள் குளித்த அதாவது தோண்டிய கற்படுக்கை என்ற பொருள் கொள்ளலாம். எனவே கிமு மூன்றாம் இரண்டாம் நூற்றாண்டில் சமணர் மலையின் உச்சியில் பெரு தேரூரை சார்ந்த மக்கள் அங்கு உறைந்த வாழ்ந்த சமண துறவிக்கு இந்த கற்படுக்கையை செய்து கொடுத்திருக்கிறார்கள் என்ற செய்தியை நம்மால் பெற முடிகிறது. இங்கு கிமு இரண்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த தமிழி எழுத்துக்களை கொண்ட கல்வெட்டை பார்க்கிறோம். கிமு மூன்றாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட ஜைன சூத்ராஸ் என்ற சமண நூலில் பிராமி எழுத்து முறையை பாமி என்றும் தெற்கு பகுதியில் எழுதப்பட்ட தமிழி எழுத்தை டாமிலி என்றும் அக்காலத்து மக்கள் அழைத்தரனு பதிவு செய்திருக்கு. ஆகவே அறிஞர் வீட்டி செல்லம் பண்டைய தமிழ் எழுத்து முறையை தமிழி என்று அழைக்குமாறு வலியுறுத்துகிறார். புதிய கற்காலத்திலேயே தமிழுக்கு எழுத்து இருந்தது. நாகை மாவட்டத்தின் செம்பியன் கண்டியூரில் கிடைத்த புதிய கற்காலத்து கற்கோடாரியின் மேலே பொறிக்கப்பட்ட எழுத்துக்கள் அதை புலப்படுத்தது. இக்கோடாரியின் காலத்தை கிமு 2000 கிமு 1500 இடைப்பட்டதுன்னு ஐராவதம் மகாதேவன் கால நிர்ணயம் செய்தார். திரு ஐராவதம் மகாதேவன்
புதிய கற்காலத்தைச் சேர்ந்த செம்பியன் கண்டியூர் கற்கோடாரியின் மேல் பொறிக்கப்பட்ட எழுத்துக்களை சிந்து சமவெளி நாகரீக மக்கள் பயன்படுத்திய எழுத்து வடிவங்களோடு தொடர்பு கொண்டுள்ளதையும் மெய்ப்பித்தார். ஆனால் பொதிகை மலை குகை எழுத்து சிந்துவெளி எழுத்துக்கு மிக மிக முந்தைய தொல்தமிழ் எழுத்துன்னு ஆய்வாளர்கள் மூலமாக அறிய முடியுது. செம்பியன் கண்டியூரில் கிடைத்த கற்கோடாரியின் மேலே உள்ள எழுத்து முறையை தொல்தமிழ் எழுத்துன்னு அழைக்கலாமே அன்றி தென்னிந்திய எழுத்து என்றோ சிந்து சமவெளி எழுத்து என்றோ அழைப்பது எவ்வகையிலும் பொருந்தாது. அரப்பாவிலிருந்து ஈழத்து யாழ்ப்பாணம் வரையிலும் சிந்து சமவெளி எழுத்துக்கள் ஆங்காங்கே கிடைத்து வருகின்றன. தென்னிந்திய சிந்து என தவறாக குறிப்பிடப்படும் தொல்தமிழ் எழுத்து தென்புலத்தில் தனித்தே தோன்றிய எழுத்து என்றும் தெற்கிலிருந்தே அவை சிந்துவெளிக்கு சென்றன என்பதையுமே மொழியியல் தரவுகள் காட்டுகின்றன. இதனால் சிந்துவெளி எழுத்து என்பது தமிழ் எழுத்தே என்ற மெய்மை ஐயந்திருவின்றி உறுதிப்படுது. ஆதிச்சநல்லூரில் கிடைத்த முதுமக்கள் தாளியில கண்டெடுத்த தொல் தமிழ் எழுத்துக்கள் கொண்ட மட்கலங்களின் காலம் கிமு 2000 என ஆய்வுகள் கூறுது. அதுபோல கொற்கையில் எடுக்கப்பட்ட மட்கலங்களில் பொறிக்கப்பட்ட தமிழ் எழுத்துக்களோட காலம் கிமு 785 என மெய்ப்பிக்கப்படுது. தொல் தமிழ் எழுத்துக்களின் வழிவந்த தமிழ் எழுத்துக்கள் பிற்காலத்தில் சமண முனிவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்டன. மலையின் உச்சிப்பகுதிக்கு வந்துவிட்டோம். இங்குள்ள கல்விளக்கு கம்பம் அமைக்கப்பட்டுள்ளதை பார்க்கிறோம். இந்த தீபத்தூணில தீபத்தை ஏற்றி வழிபடுவத இப்பகுதி மக்கள் சம்பிரதாயமாக கொண்டுள்ளனர். இங்கே காணப்படுகிற பாறைகளில் தமிழ் வட்டெழுத்து மற்றும் கன்னட எழுத்து கல்வெட்டுக்கள் சில காணப்படுது. தற்பொழுது இவை காலப்போக்கில் தேய்மானம் அடைந்து அழிஞ்சு போயிருச்சு. மலைக்கு அருகே காணப்படுகிற நீண்ட நாகமலை தொடரின் பசுமை காட்சி நமது மனதை ஆட்கொள்ளுது. சமண முனிவரின் கூட்டத்திற்கு சங்கம் என்பது பெயர். ஆதிகாலத்தில் சமண சங்கம் ஒரே கூட்டமாக இருந்தது. இதற்கு மூல சங்கம்னு பெயர். பிறகு சங்கம் பெரிதாக வளர்ந்து விட்டது. ஆகவே அது நான்கு பிரிவாக பிரிக்கப்பட்டு நந்திகணம், சேனகணம், சிம்மகணம், தேவகணம் என்று பெயரிடப்பட்டது. திருஞான சம்பந்தர் காலத்தில் சமண மதத்திற்கு சற்று பின்னடைவு ஏற்பட்டது. பின்னர் சமணத்தின் வளர்ச்சிக்கு
புத்துணர்வு அளித்து மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியவர் நந்தி கணத்தைச் சேர்ந்த அஜ்ஜநந்தி முனிவரே. இதுபோல நன்னூலை இயற்றிய பவநந்தி முனிவரும் இந்த நந்தி கணத்தை சேர்ந்தவரே. பிற்காலத்தில் நந்தி சங்கத்திலிருந்து பிரிந்து சென்று வச்சிரநந்தி என்பவர் கிபி 470 திராவிட சங்கத்தை ஏற்படுத்தினாருன்னு தர்சனசாரம் என்னும் நூலில் தேவசேனர் என்பவர் எழுதியிருக்கிறார்னு அறியப்படுது. வச்சிரநந்தி மதுரையில் திராவிட சங்கம் ஏற்படுத்தினார் என்பதை சிலர் தமிழ் இலக்கிய ஆராய்ச்சி சங்கம் ஏற்படுத்தினாருன்னு கருதுறாங்க. இது தவறு. வச்சிரநந்தி ஏற்படுத்தியது சமண முனிவர்களின் சங்கமே. ஆனால் இந்த சங்கத்தை சார்ந்த முனிவர்களே தமிழ் நூல்களையும் இயற்றியிருக்கக்கூடும்.